Hi students, today we are going to see unit 3 supplementary, the first patient by C.V. Burgess. Let us see about the author. Christopher Victor Burgess is known as C.V. Burgess. He is a humorous playwright. His situational humor intensifies the emotions of the characters in the play. His plays usually accommodate a number of characters. His famous works are Short Plays for Large Classes, Teach Yourself Speech Training, and Classroom Playhouse Verse in Action. The First Patient is an amusing play where the unexpected turn of events along with wild imagination add humor to the situation in a dentist's clinic. The characters of this story are men 1 to 8, women 1 to 8, dentist, nurse, little girl, and a small boy. When the curtain rises, the following characters are seated in a dentist's waiting room. Women 1 to 8 and men 1 to 8. Some of them are reading magazines or newspapers. Man 4 has a rough bandage tied round his jaw. He is holding the bandage and groaning. Groaning means crying in pain. Man 3, women 5 and women 6 are just entering the waiting room. Women 5 says, "We will have some time to wait before the dentist sees us, dear." Women 6 replies, "So I see." Again, women 5 says, "But I'll show you some of my holiday photographs to pass the time." Man 3, women 5 and women 6 sit. Women 5 takes a packet of photographs from her handbag. Throughout the play, she concentrates on showing her photographs. Man 5 asks, "What time do you make it, Jack?" Jack is man 6. He replies, "Almost 8:30. The dentist should be along any moment now." Woman 6 says, "Isn't it a dreadful hour of the morning to see a dentist? I am not half awake yet." Dreadful means extremely bad. Woman 6 கேக்குறாங்க, காலையில early morning வந்து இந்த மாதிரி ஒரு dentist பார்க்கிறதுக்காக wait பண்றதுங்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம் இல்ல அப்படினு கேக்குறாங்க. Man 5 says, "I hope he won't be long. I am going to be late for work anyway." Man 5 என்ன சொல்றாரு, அவர் இப்போதைக்கு வர போறதே இல்ல, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட்டா தான் போக போறேன் அப்படினு சொல்றாரு. Man 6 says, "Something should be done about dental hours. I have always said so and I'll go on saying so." Man 6 என்ன சொல்றாரு, இந்த dentist டைமிங் மார்னிங்ல பார்க்கறத மாத்தணும், ஏதாவது செய்யணும், இதுக்கு டைமிங்கை மாற்றி ஆஃபீஸ் விட்டு சாயங்காலம் போகிற மாதிரி பார்த்துக்கிற மாதிரி டைமிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நானும் இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். Woman 6 says, "Good, the dentist shouldn't be long now." அதாவது விமன் 6 சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆகாது, டென்டிஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் 5 சேஸ், "அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ் அட் வாட்லிங் ஆன் சி, அவர் போர்டிங் ஹவுஸ். Those are the steps I fell up. We nearly died." She was laughing when she said this. அதாவது விமன் 5 சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோவை காமிச்சிக்கிட்டே, இதுதான் அந்த வாட்லிங் ஆன் சி அப்படிங்கிற இடத்துல உள்ள அந்த தங்கக்கூடிய இடம், ஒரு லாட்ஜ். அதில் நான் வந்து படிக்கட்டில் என்ன பண்ணிட்டேன், விழுந்துட்டேன், ஏறக்குறைய நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விமன் 6 சேஸ், "இட் லுக்ஸ் குவைட் அ நைஸ் பிளேஸ். ஆமாம் ஆமாம், இது உண்மையிலே ரொம்ப நல்ல இடமா தான் தெரியுது" அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் 5 சேஸ், "ஓ இட் வாஸ் அண்ட் த லேண்ட்லேடி வாஸ் அ டியர்." விமன் 5 ஷோஸ் அனதர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சேஸ், "திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர்ஸ். யூ கான்ட் குவைட் சீ ஹர் ஃபேஸ். யூ சீ மை ஃபிங்கர் காட் இன் த வே, பட் ஷீ ஹேஸ் சச் அ நைஸ் ஃபேஸ்." அதாவது விமன் 5 என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க உண்மையிலே அந்த இடம் உண்மையிலே ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட படத்தை காமிச்சு, இவங்க தான் அந்த லாட்ஜோட மேனேஜர், அதாவது அந்த கெஸ்ட் ஹவுஸோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பானவங்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, அவங்க முகத்தை நீங்கள் பாருங்கள், இந்த இதுதான் அவங்க முகம், ஆனால் அவங்க முகத்தை முழுமையாக பார்க்க முடியாது, பிகாஸ் என்னோடய விரல் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து அவங்க முகத்தை அப்படியே மறைச்சிருக்கு, அது ஒரு அழகான முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் 6
என்ன சொல்கிறாங்க, ஐ எம் ஷுர் ஷி ஹேஸ், அவங்க ஆமாம் ஆமாம் உண்மையிலே அவங்களுக்கு அழகான முகம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்டர் விமன் செவன் அண்ட் இது லிட்டில் கேர்ள். விமன் செவனும் அவங்களுடைய ஒரு கேர்ள் சைல்டும் உள்ளே நுழையிறாங்க அந்த கிளினிக்குள்ளே. விமன் செவன் என்ன சொல்கிறாங்க, ஓ டூ கம் அலாங் டாரதி, அதாவது அவங்க டாக்டர் பேர் டாரதி. ஸோ அவங்க டாக்டர் பேரை சொல்லி வா டாரதி உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த லிட்டில் கேர்ள் என்ன பண்ணுறா, டாரதி ஐ டோன்ட் வாண்ட் டு சீ த டென்டிஸ்ட், ஐ ஓன்ட் அப்படின்னு சொல்கிறா. அதாவது நான் டென்டிஸ்ட்டை பார்க்க விரும்பலை, நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழறா. விமன் செவன் சொல்கிறாங்க, நவ் டாரதி ரிமெம்பர் வாட் யுவர் டேடி செட், இஃப் யூ ஓன்ட் ஹேவ் யுவர் டீத் சீன் டு நோ மோர் ஐஸ்லாலீஸ். விமன் செவன் வந்து அவங்க டாக்டர் டாரதி கிட்ட சொல்கிறாங்க, அப்பா என்ன சொன்னார் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ டாக்டர்கிட்ட வந்து பல்ல காமிச்சிக்கல அப்படின்னா இதுக்கு மேலே உனக்கு ஐஸ்லாலீஸே வாங்கி கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் சொல்கிறா, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ்லாலீஸ். The little girl is dragged to her seat by women seven. She sits weeping. Man four groans loudly. அதாவது எனக்கு எந்த ஐஸ் லாலிஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது விமன் செவன் என்ன பண்ணுறாங்க, அதாவது டாரத்தியோட அம்மா அவளை பிடிச்சு இழுத்து அவளோட சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அந்த பக்கம் வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மேன் ஃபோர் இன்னும் ரொம்ப அழறாரு பல்லு வழியால். ஆல்ரெடி அவர் பேண்டேஜ் போட்டிருக்காரு இல்லையா, இப்போ பல்லு வலிக்குதுன்னு ரொம்ப அழறாரு. மேன் உமன் ஃபோர் சேஸ் ஹியர் இஸ் த டென்டிஸ்ட். விமன் ஃபோர் என்ன சொல்கிறாங்க, ஒரு வழியால் தோ டென்டிஸ்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் த்ரீ சேஸ் அண்ட் அபவுட் டைம் டூ என்டர்ஸ் டென்டிஸ்ட், அதாவது நல்ல வேலை சரியான நேரமும் ஆயிடுச்சு கரெக்டாகவும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த டென்டிஸ்ட் ஆஸ்க்ஸ், குட் ஐ ஹாவ் தி ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ப்ளீஸ். எக்ஸிட் டென்டிஸ்ட் இன்டு தி சர்ஜரி, சர்ஜரிக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டே டாக்டர் அதாவது டென்டிஸ்ட் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை கூப்பிட்றாரு உள்ள. விமன் ஒன் சேஸ் தட்ஸ் யூ ஜோ, மேன் ஒன் அண்ட் விமன் ஒன் ஸ்டாண்ட்ஸ். மேன் ஒன் சேஸ் எஸ் தட்ஸ் மீ. விமன் ஒன் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ஜோ ஃபஸ்ட்டு பேஷண்ட் உள்ளே போங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நான் தான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு மேன் ஒன் சொல்கிறாரு. விமன் ஒன் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஜோவோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நவ் மேக் ஷுவர் ஹீ புல்ஸ் அவுட் தி ரைட் ஒன் ஜோ, அதாவது இந்த தடவை அவங்க ரைட்டில் இருக்கக்கூடிய டூத்தை புல் பண்ணணும் எடுக்கணும் பார்த்துக்கோங்க ஜோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் ஒன்னும் சரி சரி ஐ வில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விமன் ஒன் சேஸ் குட் பை ஜோ ஐ வில் வெயிட் ஃபார் யூ, சரி நீ உள்ளே போயிட்டு வாங்க நான் அது வரைக்கும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிட் மேன் ஒன் இன் டு சர்ஜரி, விமன் ஒன் சிட்ஸ், அதாவது ஜோ உள்ளே போன பிறகு விமன் ஒன் உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க. விமன் டூ சேஸ் ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் இஸ் எவர் சோ குட், அதாவது இந்த டென்டிஸ்ட் ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறேன் நான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் த்ரீ எதுக்கு சொல்கிறாங்க, எஸ் ஹீ டுக் அவுட் சிக்ஸ் ஃபார் மிஸ்ஸஸ் ஜோன் ஸ்டோன் அண்ட் ஷீ நெவர் ஃபெல்ட் அ திங், அதாவது ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லவர் தான், ஏன் அப்படின்னா ஜான் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு லேடிக்கு அவர் ஆறு பற்களை கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு, அவங்களுக்கு எந்த வழியும் தெரியல அவ்வளவு ஸ்மூத்தாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் விமன் எயிட் வித் அ ஸ்மால் பாய். விமன் எயிட் தட் இஸ் தி ஸ்மால் பாய்ஸ் மதர் சேஸ் டு ஹிம், நவ் மௌரிஸ் தெர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். தி பாய் சேஸ் ஐ எம் நாட் அஃப்ரைட். Again his mom says, just a little pull and ever such a weeny tug and all the pain will be gone. Weeny tug means little pull. Just a little pull தான், மெதுவாக ஒரு இழை இருப்பாங்க எல்லா வழியும் போயிடும் அப்படின்னு சொல்லி அம்மா பையனுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. ஸ்மால் பாய் சேஸ் தெர் இஸ் நோ நீட் டு ட்ரீட் மீ லைக் அ பேபி, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் அ டென்டிஸ்ட். என்ன சொல்கிறான் அந்த சின்ன பையன், என்ன ஒன்றும் சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, நான் எனக்கு டென்டிஸ்ட்டை கண்டு ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். விமன் எயிட் சேஸ் நவ் சிட் டவுன் குவைட்லி மௌரிஸ், ஐ எம் ஷுர் த நைஸ் டென்டிஸ்ட் ஓன்ட் பி லாங், அதாவது என்ன சொல்கிறாங்க, சரி உட்காரு மௌரிஸ் கூடி சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் வந்து உன்னை நம்மளை உள்ளே கூப்பிடுவாங்க நம்ம போய் டாக்டரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் சேஸ் ஐ திங்க் ஐ வில் கெட் அ மேகசின், ஐ வில் ஃபீல் லைக் ரீடிங். த ஸ்மால் பாய் கோஸ் டு தி டேபிள் அண்ட் லுக்ஸ் த்ரூ த பைல் ஆஃப் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். விமன் எயிட் சேஸ் ஆல் ரைட் டியர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக். விமன் எயிட் சிட்ஸ் சரிப்பா உனக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு விமன் எயிட்டும் உட்காந்துடுறாங்க. மேன் ஃபைவ் சேஸ் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட் தி லாஸ்ட் டைம்,
அதாவது நான் இந்த தடவை கேஸ் அப்படின்னா இங்கே எதை சொல்ல வர்றாரு, அனஸ்தீஷியாவை. நான் இந்த தடவை அனஸ்தீஷியா கேட்க போகிறேன், லாஸ்ட் டைம் நடந்ததை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மேன் ஒன்ஸ் இஸ் ஐ நியூ அ சாப் ஒன்ஸ் ஹி ஆஸ்க்டு ஃபார் கேஸ், இட் வாஸ் த லாஸ்ட் டைம் ஹி எவர் ஆஸ்க்டு ஃபார் எனி திங். அந்த மேன் ஃபைவ் சொன்னதுக்கு மேன் ஒன் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேன் லாஸ்ட் டைம் இப்படி தான் அனஸ்தீஷியா கேட்டார், ஆனால் அதுக்கப்புறம் அவர் அனஸ்தீஷியா கேட்கவே இல்லை, அதுதான் அவர் கடைசியாக கேட்டது அப்படின்னு சொல்கிறாரு. மேன் டூ சொல்கிறாரு, இஸ் தட் அ ஃபேக்ட், உண்மையாவா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டுட்ருக்கும்போதே என்டர் நர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி, ஷீ வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிட்ஸ் லெஃப்ட். அதாவது இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சர்ஜரிக்குள்ளே இருந்து நர்ஸ் வெளியில் வராங்க, வெளியில் வந்து இவங்க உட்காந்துட்டு இருக்க இடத்த கடந்து போகிறாங்க, எங்கேயோ ஏதோ எடுக்க போகிறாங்க. மேன் ஃபோர் சேஸ், ஐ ஷுடன்ட் ஆஸ்க் ஃபார் கேஸ் ஆர் எனி ஆஃப் தீஸ் ட்ரக்ஸ் எய்தர், இட்ஸ் அன்நேச்சுரல் ஐ சே, கிவ் மீ த ஓல்டு ஃபேஷன் மெத்தட்ஸ். மேன் ஃபோர் சொல்கிறாரு, நான் எந்த அனஸ்தீஷியாவும் கேட்க போகிறது இல்லை, அல்லது வேறு எந்த ட்ரக்ஸும் அதாவது மருந்தும் வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் கேட்க போகிறது இல்லை, அதெல்லாம் வந்து அன்நேச்சுரலாக இருக்கும், அந்நேச்சுரல்னு தான் நான் சொல்லுவேன். கிவ் மீ த ஓல்டு ஃபேஷன்டு மெத்தட்ஸ், பழைய மாடல் பழைய மெத்தடில் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதையே கொடுங்க, அதையே செய்யுங்கன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேன் ஃபைவ் சேஸ், யூ கேன் ஹேவ் தெம், ஐ வில் ஹேவ் இட் வித்தவுட் த பெயின், நீங்கள் வேணும்னா பழைய மாடலே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு வழி இல்லாமல் தான் பல்ல பிடுங்கணும், பல்ல பிடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. விமன் ஃபைவ் சேஸ், அண்ட் யூ வில் லவ் திஸ் ஒன் டியர், எதை சொல்கிறாங்கன்னு புரியுதா, விமன் ஃபைவ்க்கு எப்போவுமே என்ன தான் வேலை, அவங்க கையில் இருக்க ஃபோட்டோஸை மற்றவங்க பக்கத்தில் இருக்க பேஷண்ட்ஸ்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை, இப்போவும் அதை தான் செய்கிறாங்க. அண்ட் யூ வில் லவ் திஸ் ஒன் டியர், ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் சிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஐ எம் ஷுர் ஐ வில், ஆமாம் ஆமாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் ஃபைவ், இட்ஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் அ டாங்கி அலாங் த சாண்ட்ஸ், இந்த பாருங்கள் இந்த சாண்டில் மணலில் டாங்கி ஓட்டிகிட்டு போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்காங்க, அதில் நானும் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் சிக்ஸ் சேஸ், ஹோ ஐ சே. விமன் ஃபைவ் அகெயின் சேஸ், இசன்ட் இட் அ ஸ்க்ரீம் டியர், ஐ சேட் ஆன் இட் த ராங் வே ரவுண்ட் ஜஸ்ட் ஃபார் த லாஃப், அது இதை பார்க்க வித்தியாசமாக இல்லை டியர், அதாவது ஐ சேட் ஆன் இட் த ராங் வே ரவுண்ட் ஜஸ்ட் ஃபார் தி லாஃப், அதாவது எல்லாரும் ரைட் சைடு காலை போட்டு மேலே உட்காருவாங்க அப்படின்னா நான் லெஃப்ட் சைடு காலை போட்டு மேலே உட்காந்தேன், ராங்கான சைடில் போய் உட்காந்தேன் டாங்கி மேலே, ஏன் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ டிட் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து என்டர் நர்ஸ் லெஃப்ட் ஃபெரியிங் அ லார்ஜ் ஹேமர், ஷீ கிராசஸ் த ஸ்டேஜ் அண்ட் கோஸ் இன் டு த சர்ஜரி. அந்த நேரம் பார்த்து சர்ஜரிக்குள்ளேருந்து வெளியில் போன நர்ஸ் ஒரு ஹேமரை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த சர்ஜரிக்குள்ளே நுழையிறாங்க. லுக்கிங் அட் தி நர்ஸ், மேன் சிக்ஸ் சேஸ், வாஸ் தட் அ ஹேமர் ஷீ வாஸ் கேரியிங், மேன் செவன் சேஸ், ஐ ஹவ் சீன் டென்டிஸ்ட் யூஸ் சம் குயர் டூல்ஸ், அதாவது நர்ஸ் உள்ளே ஹேமர் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு மேன் சிக்ஸ் சொல்கிறாரு, அவங்க கொண்டு போகிறத ஹேமர் தானே அப்படின்னு கேட்குறாரு. மேன் செவன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் நான் கூட சில டென்டிஸ்ட் எல்லாம் குயர் டூல்ஸு, அதாவது சில ஸ்ட்ரேஞ்ச் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேன் சிக்ஸ் அகெயின் சேஸ், வெல் இஃப் இட் வாசன்ட் அ ஹேமர் ஐ ஷுட் பி அட்டெண்டிங் அன் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நாட் அ டென்டிஸ்ட், அதாவது நல்லது நல்லது ஒரு டென்டிஸ்ட்னால் ஹேமர்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹேமர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா நம்ம டென்டிஸ்ட்கிட்ட வந்திருக்கக்கூடாது, யார்கிட்ட போயிருக்கணும், ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை தான் போயிருக்கணும், அவங்க தான் ஹேமர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த டென்டிஸ்ட்டை ஹேமரை யூஸ் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. விமன் ஃபைவ் சொல்கிறாங்க, ஐ ஹோப் ஹீ இசன்ட் கோயிங் டு யூஸ் இட், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதாவது பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. மேன் த்ரீ சேஸ், இட்ஸ் அ பெக்யூலியர் திங் டு ஹேவ் இன் அ சர்ஜரி, பயந்து போய் சொல்கிறாரு மேன் த்ரீ, ஒரு சர்ஜரியில் ஹேமரெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த சவுண்ட் ஆஃப் ஹேமரிங் இஸ் ஹர்ட் ஃப்ரம் த சர்ஜரி, எவ்ரி ஒன் லுக்ஸ் அட் த சர்ஜரி டோர் அண்ட் தென் அட் ஒன் அனதர், உள்ள ஹேமரை நர்ஸ் கொண்டு போன பிறகு அந்த சர்ஜரிக்குள்ளேருந்து ஹேமரை பீட் பண்ணுற சவுண்டு கேட்குது, வெளியில் உட்காந்துருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பயந்து போய் அப்படியே நடுங்கி உட்காந்துருக்காங்க. விமன் ஒன் சேஸ், ஹோ ஜோ மை புவர் ஜோ, ஹோ வாட் வில் ஐ டூ, அதாவது என்ன சொல்கிறாங்க, உள்ளே போயிருக்கிற ஃபஸ்ட்டு பேஷண்ட் யார்,
ஜோ தட் இஸ் விமன் ஒன்னோட ஹஸ்பண்ட். ஐயோ அவங்க கொண்டு போன ஹேமரை என்னோட ஜோக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களோ, ஐயோ ஜோ உள்ள நீ என்ன செய்கிறியோ எப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்படியே டென்ஷனில் எந்திரிச்சு நிற்கிறாங்க. விமன் டூ சேஸ் ஐ ஷுடன்ட் வரி த டென்டிஸ்ட் ப்ராபப்ளி நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். அதாவது விமன் டூ சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பயப்பட போகிறது இல்லை, டென்டிஸ்ட் வந்து என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் ஒன் சேஸ் எஸ் பட் டஸ் ஜோ ஷுவர்லி ஹீ இஸ் நாட் ஹேமரிங் ஆன் புவர் ஜோஸ் டூத். விமன் டூ வந்து நான் அதுக்கு ஒன்றும் பயப்படலைன்னு சொல்லும்போது விமன் ஒன் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஜோவோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, எஸ் ஆனால் ஜோ அதில் உள்ளே இருக்கிறது, ஷுவர்லி ஹீ இஸ் நாட் ஹேமரிங் ஆன் புவர் ஜோஸ் டூத். டாக்டர் இந்த ஹேமரை என்னோட ஜோக்கிட்ட யூஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிறாங்க. விமன் டூ மறுபடியும் சொல்கிறாங்க, நவ் சிட் டவுன் அண்ட் டோன்ட் எக்ஸைட் யுவர் செல்ஃப், ஐ எம் ஷுவர் ஜோ இஸ் குவைட் ஆல் ரைட். அவங்கள அப்படியே அமைதிப்படுத்துகிறாங்க, உட்காருங்க, அவர் வந்து ஜோக்கு இந்த ஹேமரை யூஸ் பண்ணல, ஜோ உள்ள பத்திரமாக தான் இருப்பார், சேஃபாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் ஒன் சிட்ஸ் தெர் இஸ் மோர் ஹேமரிங் ஃப்ரம் த சர்ஜரி, விமன் ஒன் இஸ் அபவுட் டு ஸ்டாண்ட் பட் விமன் டூ ரெஸ்ட்ரெயின்ஸ் ஹேர். அதாவது விமன் ஒன்று உட்காடுறாங்க, கொஞ்சம் தெர் இஸ் மோர் ஹேமரிங் ஃப்ரம் சர்ஜரி, சர்ஜரிக்குள்ளேருந்து அந்த ஹேமர் பண்ணுற சவுண்டு, ஹேமரிங் சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது நேரம் ஆக ஆக. விமன் ஒன்னுக்கு அந்த சவுண்டை கேட்கும்போதெல்லாம் ஐயோ ஜோக்கு எதுவும் யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் எந்திரிச்சு நிற்கிறாங்க. விமன் டூ அவங்கள அப்படியே அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. விமன் டூ சேஸ் தேர் தேர் டியர் டூ சிட் டவுன் குவயட்லி. Man 5 says, I don't like the sound of that. Man 4 says, I shouldn't worry. These dentists know what they are doing, I hope. அதாவது மேன் ஃபைவ் சொல்கிறாரு, எனக்கு அந்த ஹேமர் சவுண்டு உள்ளேருந்து வர்றதே பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு மேன் ஃபோர் என்ன சொல்கிறாரு, நான் எதையும் பற்றி கவலைப்படலை, டென்டிஸ்ட்க்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நர்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி அண்ட் வாக்ஸ் அக்ராஸ் தி ஸ்டேஜ் அண்ட் அவுட் லெஃப்ட். எவ்ரி ஒன் வாட்சஸ் ஹெர் இன் சைலன்ஸ். அதாவது அந்த ஹேமர் சத்தம் கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சர்ஜரிக்குள்ளேருந்து வெளியில் வந்து அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. எல்லாரும் அவளை அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுறாங்க. விமன் செவன் சேஸ் ஷி டென்ட் லுக் வெரி வரிட் எனிவே. அதாவது அந்த நர்ஸ் சர்ஜரிக்குள்ளேருந்து வெளியில் வர்றதை பார்த்து இவங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க விமன் செவன். விமன் எயிட் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நோ இட் இஸ் த பேஷண்ட் ஹூ வரிஸ். இவங்களுக்கு என்ன, பேஷண்ட்டுக்கு தானே வரி, கவலை வருத்தம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் செவன் மறுபடியும் சொல்கிறாங்க, ஐ சே லெட் ஹிம் வரி, வரி இஸ் நேச்சுரல், இட் நெவர் டிட் எனி ஒன் எனி ஹார்ம். அதாவது அவன் கொஞ்சம் வருத்தப்படட்டும், வருத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியும், பல்லு வலினா கொஞ்சம் பிடுங்கும்போது வருத்தம் தான் இருக்கும், அதை தாங்கிக்க தான் செய்யும், இந்த வருத்தமெல்லாம் யாரையும் ஒன்றும் செஞ்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் ஒன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஐ விஷ் யூ வுடன் டாக் லைக் தட் வித் மை புவர் ஜோ இன் தேர் மேபி ரிதிங் இன் அகானி. அதாவது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, என்னோட ஜோ பாவம் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பக்கம் திரும்பி ஜோ இருக்கிற டைரெக்ஷனை பார்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி. அந்த நேரம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, என்டர் நர்ஸ் லெஃப்ட், ஷீ இஸ் கேரிங் அ லார்ஜ் பேர் ஆஃப் பிளையர்ஸ், ஷீ வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் இன் டு தி சர்ஜரி. மேன் ஃபோர் க்ரோன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் க்ரோன்ஸ் ஆஃப்டர் ஹிம். விமன் ஒன் வாட்சஸ் இன் ஹாரர், ஷீ ஸ்டாண்ட்ஸ் as the nurse exits into the surgery. அதாவது சர்ஜரிக்குள்ளேருந்து வெளியில் போன நர்ஸ் இந்த டைம் திரும்பி உள்ளே வராங்க. இந்த டைம் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு வராங்க, லார்ஜ் பேர் ஆஃப் பிளையர்ஸ் அப்படின்னா கட்டிங் பிளையர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி சர்ஜரிக்குள்ளே போயிடுறாங்க. வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்க பேஷண்ட்ஸில் மேன் ஃபோர் வழியால் ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் துடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விமன் ஒன் வாட்சஸ் இன் ஹாரர், அதாவது இந்த டைம் கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு விமன் ஒன்னுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, ஐயோ இந்த கட்டிங் பிளேயரையும் கொண்டு போய் ஜோவை என்னவோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஷி ஸ்டாண்ட்ஸ் இன் த நர்ஸ் ஆஸ் த நர்ஸ் எக்ஸிட்ஸ் இன் டு த சர்ஜரி. அவங்க சர்ஜரிக்குள்ள நர்ஸ் உள்ள போகிறத பார்த்துட்டு அப்படியே பயத்தில் எந்திரிச்சே நிற்கிறாங்க. விமன் ஒன் சேஸ் நோ நோ இட் கான் பி ட்ரூ, தே கான்ட் டூ திஸ் டு ஜோ, நாட் டு மை ஜோ.
அதாவது என்ன சொல்கிறாங்க விமன் ஒன்று இல்லை இல்லை இது உண்மையாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்காது இதை வச்சு அவங்க ஜோவை ஒன்றும் செய்ய மாட்டாங்க இது வந்து ஜோவுக்காகவா இருக்காது அப்படின்னு தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க விமன் டூ ஃபோர்ஸஸ் விமன் ஒன் பேக் இன்டூ ஹெர் சீட் ஆஸ் யூஷுவல் விமன் டூ என்ன பண்ணுறாங்க விமன் ஒன்னை அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க தேர் தேர் டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப் டியர் தேர் இஸ் நத்திங் டு வரி அபவுட் சேஸ் விமன் டூ அதாவது விமன் டூ என்ன சொல்கிறாங்க விமன் ஒன் கிட்ட தேர் தேர் டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப் உட்காருங்க உட்காருங்க அங்கேயே உட்காருங்க டியர் கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஜோக் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க விமன் ஒன் ஸ்டார்ட்ஸ் வீப்பிங் அண்ட் சாபிங் விமன் ஒன் என்ன பண்ணுறாங்க அழறாங்க அப்படியே ஜோக்கு இந்த கொண்டு போகிற டூல்ஸ் எல்லாத்தையும் ஜோக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அழறாங்க Man 4 says, nothing to what they used in the old days. I heard of a chap once, the roots of whose teeth were wrapped around his jawbone. He was 5 hours in the chair. அதாவது மேன் ஃபோர் என்ன சொல்கிறாரு அந்த விமன் ஒன்னோட பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி நத்திங் டு சே நத்திங் நத்திங் டு வாட் தே யூஸ் இன் தி ஓல்ட் டேஸ் அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ண டூல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் தான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஐ ஹர்ட் ஆஃப் அ சாப் ஒன்ஸ் அதாவது ஒரு சாப்னா ஒரு மேன் ஒரு மேனுக்கு அப்படி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னா த ரூட்ஸ் ஆஃப் ஹூஸ் டீத் வேர் ரேம் ஸ்னாப்டு ரவுண்ட் ஹிஸ் ஜா போன் அதாவது அந்த பல்லோட ரூட் அப்படியே என்ன ஆயிடுச்சு ஜா போன்னா தாவாங்கிட்ட இன்சைடில் அப்படியே சுத்திருச்சான் ரூட்டு அந்த அளவுக்கு அப்படியே டிகே ஆயிடுச்சு அந்த டீத் எல்லாமே ஹி வாஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இன் தி சேர் அதாவது ஃபைவ் ஹவர்ஸாக கிட்டத்தட்ட அந்த டென்டிஸ்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டிகேடு டீத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக சிரமப்பட்டிருக்காரு அந்த பேஷண்ட்டும் அத்தனை மணி நேரம் உட்காந்துருந்துருக்கான் வலியவும் வேதனையும் தாங்கிக்கிட்டு மேன் த்ரீ சேஸ் நன் த வேர்ஸ் ஃபார் இட் ஐல் பெட் அதாவது மேன் த்ரீ என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் பெட்டே கட்டுவேன் அடித்து சொல்லுவேன் இது வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல் There is a sudden screech of metal from the surgery. Women 1 gasps with horror and is about to make a dash for the surgery door when she is dragged back by women 2. Man 4 groans loudly. The small boy and the little girl at the table start a fight about a magazine they both want. Women 8 and women 7 attempt to separate them. Through all this noise, women 5 is still trying to show her photographs. The fight is going like this. The little girl says, it's mine, it's mine. The small boy says, no, it's mine, I saw it first. அதாவது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இது என்னோடது இது என்னோடது நான் தான் முதல் பார்த்தேன் அப்படின்னு விமன் செவன் சேஸ் சிட் டவுன் டாரதி சிட் டவுன் அண்ட் பி குவாய்ட் ஐ டெல் யுவர் டேடி அபவுட் திஸ் தென் தேர் வில் பி ட்ரபுள் ரியலி இட் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ வில் பிரிங் யூ எனிவேர் அதாவது விமன் செவன் அவங்க டாட்டர் டாரதி கிட்டே சொல்கிறாங்க அமைதியை உட்காரு டாரதி இல்லாட்டி நான் உங்கள் டேடிகிட்ட சொல்லிவிடுவேன் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் இதுதான் உன்னை கடைசியாக நான் வெளியில் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க The little girl says, see if I care. அதாவது சொல்லிக்கோங்க இனிமேல் என்னை கூட்டிட்டு வராட்டியும் பரவாயில்ல நான் ஒன்றும் கவலைப்படலை அதுக்காக அப்படின்னு சொல்கிறான் விமன் சிக்ஸ் சேஸ் ஐ விஷ் சம் பீப்புள் வுட் கீப் தியர் சில்ட்ரன் அண்டர் கண்ட்ரோல் அதாவது என்ன சொல்கிறாங்க விமன் சிக்ஸ் நான் பார்த்துருக்கேன் சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தைகளை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விமன் செவன் சேஸ் வெல் ரியலி ஆமாம் ஆமாம் உண்மையில் தான் அதாவது இந்த குழந்தைங்க சண்டை போட்டுக்கிறாங்களாம் அதனால் எரிச்சல் அடைஞ்சு இரிட்டேஷன் ஆகி ஒரு சிலர் வந்து குழந்தைங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு விமன் சிக்ஸும் செவனும் பேசிக்கிறாங்க அட் லாஸ்ட் த லிட்டில் கேர்ள் அண்ட் த ஸ்மால் பாய் செட்டில் இன் டு தேர் சீட்ஸ் தே ஆர் போத் சல்கிங் அதாவது சமாதானப்படுத்தினதில் ரெண்டு பேரும் அந்த சின்ன பையனும் பொண்ணும் போய் அவங்கவுங்க பிளேஸில் உட்காந்துக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் நம்ம நினச்ச மாதிரி அந்த மேகசினை நம்ம வாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வருத்தம் மேன் டூ சேஸ் தேர் ஷுட் பி எ ஸ்பெஷல் வெயிட்டிங் ரூம் ஃபார் சில்ட்ரன் மேன் டூ என்ன சொல்கிறாரு குழந்தைங்களுக்காக தனியாக ஒரு வெயிட்டிங் ரூம் இருக்கணும் ஸ்பெஷலாக அப்போ தான் அவங்க பாட்டுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டோ விளையாண்டுக்கிட்டோ அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு த மெட்டாலிக் ஸ்க்ரீச் இஸ் ஹர்ட் அகெயின் ஃப்ரம் த சர்ஜரி ஃப்ரெஷ் சாப்ஸ் ஃப்ரம் விமன் ஒன் மறுபடியும் அந்த ரூம்குள்ளே இருந்து சர்ஜரிக்குள்ளே இருந்து மெட்டாலிக் ஸ்க்ரீச் சவுண்டு
கட்டிங் பிளேயர்ஸ் கொண்டு போனாங்க இல்லையா நர்ஸ், அதை யூஸ் பண்ணி சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. அப்படி சவுண்ட் வரும்போது விமன் ஒன்னுக்கு மறுபடியும் அழுக வருது. விமன் ஒன் கிரைஸ் லைக் திஸ், ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட், ஓ ஜோ 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 அப்படின்னு. அதாவது உள்ளேருந்து அந்த மெட்டாலிக் ஸ்க்ரீச் சவுண்டு வரும்போது விமன் ஒன் என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னால் இப்போ பொறுத்துட்டு இருக்க முடியலையே, ஜோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியலையே அப்படின்னு ஆடுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் வி ஷல் ஸ்டாப் பார்ட் ஒன் ஆஃப் தி ஸ்டோரி அண்ட் வி ஷல் கண்டினியூ பார்ட் டூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.